சோவியத் யூனியன், அதாவது யுனைடெட் சோசியலிஸ்ட் சோவியத் ரிப்பப்ளிக், யுஎஸ்எஸ்ஆர்ங்கிற நாடு, 15 நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அது அவை என்னென்னா, ரஷ்யா, பெலாரஸ், யுக்ரைன், மால்டோவா, எஸ்டோனியா, லாட்வியா, லுதுவேனியா, ஜார்ஜியா, அர்மேனியா, அஜர்பைஜான், கஜகிஸ்தான், உஜ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், டஜிகிஸ்தான், இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு நாடு தான் வந்து சோவியத் யூனியனுங்கிற நாடு. இது 1922 வருடம் உருவாக்கப்பட்டது. சுமார் 70 ஆண்டு காலம் இது இந்த நாடு ஒரே நாடாக இருந்தது. கோல்டு வார்க்கு அப்புறம் இந்த நாடு 1991 இது சிதறுண்டு போனது 15 நாடுகளாக. சோவியத் வரலாறை நம்ம வந்து பற்றி பார்க்கணும்னா, நம்ம வந்து ஒரு 100 வருஷம், 120 வருஷம் பின்னோக்கி போகணும். அதாவது சோவியத் பேரரசு, ரஷ்ய பேரரசை வந்து சார் நிக்கோலஸ் II ரோமானோவ்ங்கிற ராஜா வந்து ஆண்டார். எப்பிறந்து ஆண்டார்னா, 1894 வருடத்திலிருந்து 1917 வருடம் வரையும் அவருடைய ஆட்சி இருந்தது ரஷ்ய பேரரசுல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, போல்செவிக் புரட்சி ஏற்பட்டது 1917. அப்போ வந்து அவர் வந்து அந்த ராஜா, அதாவது அந்த சார் நிக்கோலஸ் II ரோமானோவ்ங்கிறவர் வந்து தன்னுடைய அரச பதவியை வந்து துறந்தார் அந்த புரட்சி காரணமாக. அப்போ டெம்பரவரியாக ரஷ்யன் ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட் வந்து உருவாகி அரச நாடாக இருந்த அந்த சோவியத் பேரரசு ஒரு கவர்மெண்ட்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாடும் வந்து, அந்த கவர்மெண்ட்டும் வந்து, ரஷ்யன் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப மாதங்கள் நடக்கலை. அதுக்கப்புறம் போல்செவிக் புரட்சி 1917 ஏற்பட்டு விளாடிமிர் லெனின் தலைமையில் வந்து ரஷ்ய நாடு வந்து போச்சு. அதுக்கப்புறம் 1922 வருடம் வந்து இந்த 15 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு பெரிய நாடு. லெனினுடைய மறைவுக்கு அப்புறம் 1924 ஜோசப் ஸ்டாலின்ங்கிறவர் வந்து அந்த நாடை, சோவியத் யூனியனை வந்து தலைமை தாங்கினார். அவர் எத்தனை வருஷம் தலைமை தாங்கினார்னா, சுமார் 1924 1953 வரையும் அவர் தான் வந்து சோவியத் யூனியனுங்கிற நாடை வந்து தலைமை தாங்கினார். அவருடைய மறைவுக்கு அப்புறம் நிக்கிதா குரூஷ்சேவ்ங்கிறவர் வந்து தலைமை தாங்கினார் அந்த நாட்டை 1953 1964 வரையும். அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து அடுத்தது வந்து 1964 1982 வரையும் லியோனிட் பிரெஸ்னவ்ங்கிறவர் வந்து அந்த சோவியத் யூனியன்கிற நாடை வந்து தலைமை தாங்கினார். அதுக்கப்புறம் அவர் யூரி ஆண்ட்ரப்போங்கிறவர் 1982 1984 வரையும் அவர் தான் வந்து தலைமை தாங்கினார் சோவியத் யூனியனை. அதுக்கப்புறம் 1984 1985 வரையும் கான்ஸ்டான்டின் செர்னென்கோங்கிறவர் வந்து தலைமை தாங்கினார். இறுதியாக 1985 1991 வரையும் மிக்காயில் கர்பச்சோவ்ங்கிறவர் தான் வந்து கடைசியாக வந்து சோவியத் யூனியன்கிற நாடை வந்து தலைமை தாங்கினார். 1991 வந்து சோவியத் யூனியன்கிற அந்த பெரிய நாடு வந்து டிசால்வ் பண்ணப்பட்டது, 15 நாடுகளாக சிதறிப்போனது. சோவியத் யூனியன்கிற அந்த யுஎஸ்எஸ்ஆருங்கிற அந்த நாடு, பெரிய நாடு வந்து டிஸ்இன்டகிரேட் ஆன பிறகு, டிசால்வ் ஆன பிறகு, அதுக்கப்புறம் 14 நாடுகள் வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ பாக்கி இருக்கக்கூடிய நாடு வந்து ரஷ்யா. ஸோ அந்த ரஷ்யா என்ன, அந்த ரஷ்யாவில் வந்து யார் தலைமைக்கு போகுதுன்னா, வந்து போரிஸ் எல்சன்ங்கிற தலைமைக்கு போகுது. அவர் வந்து 1991 1999 வரையும் அவர் வந்து அவருடைய லீடர்ஷிப்பில் வந்து ரஷ்யாங்கிற நாடு வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விளாடிமிர் புட்டின்ங்கிறவர் வந்து தலைமை தாங்குறாரு போரிஸ் எல்சனுக்கு அப்புறம். அவர் வந்து 2000 2008 வரையும் விளாடிமிர் புட்டின்ங்கிறவர் வந்து தலைமை தாங்குறாரு. அதுக்கப்புறம்
டிமிட்ரி மெட்வதேவ்ங்கிறவர் வந்து 2008 2012 வரையும் தலைமை தாங்குறார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து விளாடிமிர் புட்டினே 2012 இப்போ வரைக்கும் அவர் தான் தலைமை தாங்கிட்டிருக்கார் ரஷ்யங்கிற நாடை. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.